உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். फोन सर. ना वाले पाकटुमा सर. வீட்டில் இருந்தது சுந்தரியா? அமுதா 7500 எழுது கண்ணு. எழுதிக்கினியா? அருணாமா கணக்கு புதுசுன்னு போட்டு 6500 எழுது கண்ணு. அருணாமாவா? அது யாரு ஜானு? அதான் கண்ணு, இந்த மாசம் நம்ம 4வது போர்ஷன்ல ஒரு ஃபேமிலிய தங்க வச்சோம்ல அந்த அம்மா தான். ஓ, அந்த பாட்டியா? அவங்களே தான். அந்த கேவிக்கு பொண்ணு கூட இருக்குது போலகுது. அது ஏதோ ஸ்கூல்ல டீச்சராக்குதான். அது கூட படம் வரையத்துக்கு தான் சொல்லி கொடுக்குதா. நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம போய் அத போய் பாப்போம். ஹலோ அக்கா, நான் கார்த்திக் பேசுறேன். சுந்தரி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அக்கா, கார்த்திக் பேசுறானா? என்னன்னு தெரியலையே. சொல்லு. சுந்தரி கூப்பிடுங்களா? நான் போன் ட்ரை பண்ண, ஆனா லைன் கிடைக்கல. அவ ஆபீஸ்ல இருப்பா தம்பி. வீட்டுல இல்ல, வீடு பூட்டிக்குது. இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல, நேர ஆபீஸ் போயிட்டா போல. சரிக்கா, நான் திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன விஷயமா இருக்கும், இவன் போன் பண்றான். என்ன நடக்குது என்ன சுத்தி? இந்த லூஸ் எப்படி அணு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிச்சு? எப்படி இவ அணு கிட்டயும் ஆன்டி கிட்டயும் க்ளோஸ் ஆனா? இத்தனை நாளா எப்படி நான் இதை கவனிக்காம மிஸ் பண்ணேன்? மாட்டிருந்தா எல்லாம் போயிருக்கு மேடம். இப்ப என்ன பண்றது? சார், வணக்கங்க. வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டுனுங்க, அப்பதான் நீங்க வர சொன்னீங்க. நீங்க சொன்ன உடனே யூட்டா நடிச்சு உடனே ஆபீஸ்க்கு வந்துட்டுனுங்க. இந்த ராம்சுப்பு
உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னு அடிக்கடி சொல்வேன் இல்லீங்க. அப்படியே நடந்துட்ட பாருங்க. யோ போயா வீட்டுக்கு போ, தொலை பண்ணாத. சார் யோ போயா. போயா லூசு பைய அவனே வர சொல்றான், வந்தவன போங்கிறான், துபாய் போய் ரெஸ்ட் எடுங்கிறான், துபாய் போய் ரெஸ்ட் தானே எடுத்தாங்கிறான். சுத்த பைத்தியகார பயில இருப்பா போல் இருக்கு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. நல்லா வருது இது வரைக்கும், உங்ககிட்ட வேலை பாக்குறேன்ல. வரண்ட அம்மா. பர்வீன் உள்ள வாங்க. அம்மா ஏதாவது குடிக்கிறீங்களா? ஜூஸ் ஏதாவது டிரைவர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல சுந்தரி, வீட்டுக்கு போலாம். எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரிங்கம்மா. சுந்தரி, யாரு கால் பண்றா? என் வீட்டுக்காரர்மா. எடுத்து பேசு. ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்லைங்க, சின்ன வேலையா இருந்தேன். சரி, எங்க இருக்க? வேலை இல்லைங்க. ஆபீஸ்லயே இருக்க? இல்லைங்க, எம்டியோட பர்சனல் ஒர்க்கா வெளியே வந்திருக்கேன். சொல்லுங்க சுந்தரி. ஆமா. சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரிங்க, நான் அப்புறம் கூப்பிடட்டுமா? எம்டி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்காங்க, இப்ப அவங்கள வீட்டுல விடணும். நான் வீட்டுக்கு வந்து பேசுறேனே. பெரிய வேலை கிடைச்சிட போதுன்னு நினைச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்.